அருகில் இருந்தும் துணை என்றிருப்பது நீதானே தெய்வங்களாய். ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கிருக்கும் ஆயிரம் கவலைகளுக்கு மத்தியில் என்னை பற்றியான கவலையும் உன்னோடு சேர்ந்து கொண்டது. சில நாட்களாகவே என்னை பார்க்க வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கூட என்னை நீ பார்ப்பதற்கு வந்தாய். சில சூழ்நிலைகளால் உன் மனதில் இருக்கும் தாளாத கவலைகளால் என்னை மனதார தரிசிக்க முடியவில்லை என்று நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். நீ என்னை பார்த்தவுடன் உன் கண்கள் கலங்கின. அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நீ மனதார என்னை நினைத்ததால்தான் உன் கண்ணில் கண்ணீர் ஏற்பட்டது. உன் சிந்தனை அப்பொழுது என்னை நோக்கி மட்டுமே இருந்தது. பிறகு ஏன் மனதார நான் சாயப்பாவை தரிசிக்க முடியவில்லை என்று தேவையில்லாமல் வருந்தி உன் மனதை நீயே சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? ஒரு சில நாட்களில் என்னை இன்று அளவைத்து விட்டீர்கள் சாயப்பா என்று என் மேல் வருத்தம் கொண்டாய். என் கண்மணியே, நீ அழுவதும் சரி சிரிப்பதும் சரி ஏற்கனவே கர்மா என்ற வினை பயன்களால் தீர்மானிக்கப்பட்டவை. அதனால் நீ தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. ஷீரடிக்கு எப்பொழுது போவது, எப்பொழுது பாபாவை பார்ப்பது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வம் உள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல, கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறார். என்னை பார்த்துவிட முடியுமா என்ற உன் கேள்விக்கு பதில் தருகிறேன். கேள், இந்த சாய் யாதமாகி உருவம் கடந்த பேராற்றலாய் எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்திருக்கின்றேன். எனது இறை பேராற்றல் வழியே இருப்பதுதான் என்றும் எதுவுமாகவும் என்னால் என்னுள்ளே கலந்திருக்கின்றது. அப்படியானால் நான் உங்களை பார்க்க முடியுமா அல்லது உணர முடியுமா என்பதை குறித்து சொல்கிறேன். உன் புலன்கள் வழியாக நீ எதை உட்கொண்டாலும் அதன் வழியே எழும் உணர்வுகளே உன்னை உணர்விக்கிறது. உணர்வதுதான் அனைத்துமே. உணர்வை தூண்டும் கருவிகளே மற்ற அனைத்தும். இப்பொழுது கண்ணால் பார்வை என்று எடுத்துக்கொண்டால், நீ என்னை பார்க்கும் பொழுது அந்த கண் வழியே உனக்குள் பதிந்து எழும் உணர்வுகள் தான் நீ என்னை பார்ப்பதை உனக்கு உணர்த்துகிறது. அதேபோல கேட்பது ருசிப்பது போன்ற அனைத்துமே உணர்வுகள் வழியேத்தான் அந்த தன்மையை உணர்விக்கிறது. இங்கு உணர்வே பிரதானம். இந்த புலன்கள் ஊனமானவர்கள் கூட அந்த உணர்வுகள் வழியேத்தான் அந்த புலன்களை கடந்தும் அனுபவிக்கின்றார்கள். உணர்வென்பது உன்னை மீறிய ஒன்று உன்னுள் பயணிக்கும், அதுவே இறைவன். இந்த சாயின் நினைவில், இந்த சாயின் உணர்வில் நீ உணர்வது எல்லாமே இந்த சாய்தான். எதை பார்க்க கேட்க நுகர ருசிக்க என்று உணர்வின் தூண்டலே உன்னை இட்டு செல்கிறது. எல்லாவற்றையும் உணர்வால் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிக்க காரணமான அந்த இறைவனையும் இந்த உணர்வுகளால் மட்டுமே உணர முடியும். அப்படித்தான் கண்மணி, என்னையும் நீ நிச்சயம் தரிசிக்கலாம். என் தரிசனம் கட்டாயம் உனக்கு கிடைக்கும். ஆனால் என்னை நீ தரிசிக்க உனக்கு கண்கள் தேவையில்லை. உன் உணர்வுகள் என் மீது இருக்க வேண்டும். எங்கும் சாய், எதிலும் சாய், சர்வமும் சாய், சகலமும் சாய் என்று எப்பொழுது உன் மனம் நிறைந்து இந்த சாய் இருக்கின்றேனோ அப்பொழுது நீ எங்கு பார்த்தாலும் என் தரிசனம் கிடைக்கும். நீ எதை பார்த்தாலும் என் உருவில் பார்ப்பாய். நான் உன்னோடு பேசுவேன், நான் உன்னை பார்த்து புன்னகை செய்வேன், நான் உன்னோடே உன்னுடனே இருப்பேன். அதையும் நீ உணர்வால் உணர்வாய். நீ என்னிடம் வைக்கும் கேள்விகளுக்கும் பதிலை நானே தருவேன். அந்த பதில்களும் உன் செவிகளில் கேட்கும்.
இவையெல்லாம் நிகழ வேண்டுமென்றால் உன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். நான் வந்து சிம்மாசனம் போட்டு அமரும் அளவிற்கு உன் மனதை தூய்மையாக வைத்துக்கள். மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் உன் செயல்களும் செய்கைகளும் நல்லதாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் சாய் என்னோடு இருக்கின்றார், எனக்கென்ன கவலை என்ற அபரிவிதமான நம்பிக்கை என் மீது உனக்கிருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருந்து நல்லெண்ணங்களை வளர்த்து கொண்டு நற்செயல்களை செய்து கொண்டு வந்தால் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நொடிக்கொரு தரம் உணர்ந்து கொள்வாய். நீ நினைக்கும் போதெல்லாம் என் தரிசனமும் பெறுவாய். நம்பிக்கையோடு இருப்பாய் அல்லவா? நல்லதை நான் செய்து தருகிறேன். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். ஆயிரம் அருகில் இருந்தும் துணை என்றிருப்பது நீதானே.